த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் கோடை பற்றி பார்க்க போகிறோம். என்ன இல்லை பிரச்சனை, நல்லா தானே பண்ணிக்கிறான். இல்லை இதில் வந்து அப்படி என்ன உங்களுக்கு தோணும், நீங்கள் இங்கே டீப்பராக பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ன டெக்ஸ்ட் வந்து உருவாட்டினா கால் ஆகுது. நிறைய பேர் வந்து நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்ணுவாங்க. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸும் டைப் பண்ணாலும் வெல்கம் டு த சைட் வரும். ஹே காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த பெரிய வீடியோ பண்ணுறோம். சூப்பர், எனக்கு சூப்பர். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா வந்து த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் கோடை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யாருக்கு ரொம்ப இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இது வரும்னா, கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரை யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இது மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன ரூல்ஸ்னா, ரீடபிலிட்டி, மெயின்டைனபிலிட்டி, டெஸ்டிங், பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுதான் அந்த நாலு பில்லர்ஸ். இந்த பில்லரை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேரும் எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ டெஸ்டிங்னு இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கோடானா இருக்குது index.js-ல. இது வந்து என்ன பண்ணணும்னா, பேசிக்காக ஏஜ் வந்து 18 வயசு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி டு என்டர் டு த சைட் சொல்லிட்டு காமிக்கும், இல்லைனா வெல்கம் டு த சைட் சொல்லிட்டு காமிக்கும். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, சைட்டில் காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும். ஏஜ் நீங்கள் வந்து இங்கே 23 போட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஏஜ் நீங்கள் வந்து 12 போட்டிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். சிம்பிளில் இதில் அப்படி என்ன பிரச்சனை, நீங்கள் அந்த கோடில் போய் பார்ப்பீங்க. அது வந்து எதில் இருக்குன்னா app.js-ல, demo.js-ல எதுவுமே இல்லை, app.js-ல இருக்குது. இது நான் ஏன் வந்து கோட் பண்ணி வச்சேன்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அதுக்காக தான். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த கண்டிஷன். இதில் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை பிரச்சனை, நல்லா தானே பண்ணிக்கிறான். இல்லை இதில் வந்து அப்படி என்ன உங்களுக்கு தோணும், நீங்கள் இங்கே டீப்பராக பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறேன். இதோ பாருங்கள், இது நம்ம வந்து 3 கால் பண்ணுறோம், ஒரே இதானே. அப்போது நம்ம ஏன் 3 கால் பண்ணுறோம்? இப்போது டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகும், ஆஹா ஆமால, இவனும் 2-3 மேலே கால் பண்ண ஒரே டெக்ஸ்ட்டு, ஏன் இவன் வந்து வித்தியாசமாக போடலான்னு சொல்லிட்டு கேள்வி. இதுக்கு பேர் தான் வந்து ரீடபிலிட்டி சொல்லுவாங்க. ஒரு கோடை இந்த மாதிரி நீங்கள் ரீடபிள் பண்ணுற போது ஸ்டார்டிங்கில் ஒரு மணி புரியல, என்ன இவன் பண்ணுறான்னு. இதான் வந்து சாஃப்ட்வேரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஒரு கோடை எப்படி நம்ம வந்து ரீடபிலிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ன சிம்பிளர் வே. ஸோ அதுக்காக தான் இந்த வந்து ரீடபிலிட்டி. இப்போ நான் கோடை காப்பியஸ் பண்ணி போடுறேன். இங்கே இருக்க கோடு ஆப்குள்ளே இருக்க கோடை தூக்கி டெமோவில் போட்டுறேன். என்ன வித்தியாசம் காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ன டெக்ஸ்ட் வந்து உருவாட்டினா கால் ஆகுது. ஸோ அதே கோடை இங்கே திருப்பி ஒரு டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். age 12 போடலாம், சாரி டு என்டர் யுவர் சைட். சூப்பர், age 23 போடலாம், வெல்கம் டு த சைட். அப்படின்னா நம்ம அந்த கோடை ஒன்று கிராக் பண்ணல, ஆனால் கரெக்டாக வேலை செய்யுது, அந்த டெக்ஸ்ட்டு கூட கரெக்டாக வந்து. ஆனால் இப்போ நம்ம வந்து கோடை கொஞ்சம் சிம்பிளர் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டாட் இதை வந்து ஒரே லைனில் தான் இருக்குது. இப்போ நம்ம இது கூட ஹைலைட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வாட்டி இருக்குது. ஆனால் ஒரு வாட்டி இதே நம்ம வந்து டெமோவில் போய் பார்த்தோன்னா 3 மேலே இருக்கும். ஸோ கோடை நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இதுதான் வந்து ரீடபிலிட்டி. இப்போ நம்ம வந்து யோசிப்பீங்க, சரி இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்கும்னு. இப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக யோசிக்கணும். இப்போது நிறைய பேர் வந்து நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்ணுவாங்க. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸும் டைப் பண்ணாலும் வெல்கம் டு த சைட் வரும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நம்பராகவே இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்டிங் கேஸ் மாதிரி போடணும். இதுதான் வந்து சாஃப்ட்வேரோட செகண்ட் ஸ்டேஜ். கரெக்டாக ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0-100 தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஏஜ்க்கான ஒரு பிரின்சிபல். ஸோ இதுக்கு மேலே போனால் அவன் தப்பான ஏஜ் ட்ரை பண்ண அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் கேஸஸ் ரன் பண்ணணும். இது நான் காப்பி பண்ணி இந்த ஆப்குள்ளே போட்டுறேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக கண்டிஷன்லாம் கரெக்டாக இருக்குது. அதே தான் நாட் மோர் தேன் 100 நான் சொன்ன மாதிரி போட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து அது நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது போட்டாலும் உங்களுக்கு தோணும், என்ன இவன் கரெக்டானு சொன்னால் ஆனால் எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு பக் இருக்குது. அந்த பக்கு தான் வந்து நம்மளை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து age 12 நம்ம கொடுப்போம், கரெக்டாக வந்தால் பார்ப்போம். ஓகே, வேலை செய்யுது. 23 அடிப்போம், வெல்கம் டு த சைட்டும் வேலை செய்யுது. ஆனால் இதை விட்டு நம்ம 120 கொடுத்தாலும் அதுவும் காமிக்குது, ஆல்ஃபாபெட்டிக்கல் போட்டாலும் காமிக்குது. அப்படின்னா நம்ம பண்ண டெஸ்டிங்கில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அது என்ன பிரச்சனை, நீங்கள் மண்டி போட்டு யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே பாருங்கள், இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது.
இது நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் மாடிஃபை பண்ணலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து காட் கிளாஸஸ் சொல்லுவாங்க. பேசிக்காக அது என்னென்னா, இப்போ நம்ம அந்த ரிட்டன் கீவேர்ட் நம்ம இங்கே போட்டோன்னா, சாரி ரிட்டன் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்து ஏஜு ஏபிசிடி டைப் பண்ணேன்னா பாருங்கள், ப்ளீஸ் என்டர் தென் நம்பர். உங்களுக்கு தோணும் அப்போ போட்டால் மட்டும் வேலை செய்யலை, இப்போ போட்டால் மட்டும் வேலை செய்யுதுன்னு. ஸோ நம்ம இப்போ திரும்பி தூக்கி பார்ப்போம். இப்படி உங்களுக்கு தோணும் விஷயம், இந்த காட் கிளாஸ் என்ன பண்ணோன்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம இங்கே எடுத்துப்போம். இங்கே நான் வந்து என்ன போட்டேன்னா, லைன் நம்பர் 15 வந்து ஒரு ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறமா லைன் நம்பர் 55 வந்து எண்டு. ஸோ இப்போ நம்ம கோட போய் பார்க்கலாம். பேசிக்காக இப்போ நான் எண்டு டைப் பண்ணால் ஸ்டார்ட்டு எண்டு வருது. ஓகே, அதே மாதிரி ஏபிசிடி டைப் பண்ணாலும் ஸ்டார்ட்டு எண்டு வருது. அதே மாதிரி நம்பர் போட்டாலும் ஸ்டார்ட்டு எண்டு வருது. ஓகே, கரெக்டாக தான் வருது. இப்போது இங்கே நான் வந்து காட் கிளாஸ் அந்த வந்து ரிட்டன் கீவேர்ட் போட்டேன்னா, அதே மாதிரி நான் இங்கெல்லாம் போட்டேன், எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரே வாட்டி ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து ரிட்டன் போட்டலாம். இப்போ பாருங்கள், ஏஜ் நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன், ப்ளீஸ் என்டர் த நம்பர். இங்கே கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் அதே மாதிரி கன்சோல் லாகில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் app.js ஸ்டார்ட் மட்டும்னா வந்திருக்கு, ஆனால் எண்டை காணோம். ஓகே, ஃபேர் எனாஃப். சரி, நம்ம வந்து ஒரு பெரிய நம்பராக போடலாம். இப்போ பார்த்தாலும் ஸ்டார்ட்டு தான் வந்திருக்கு, ஆனால் எண்டு வரல. சரி, நாம் இப்போ வந்து 23 போடுவோம். 23 ஃபுல்லாக 18 வயசு மேலே இருக்கவங்க 19 வயசு போட்டாலும் வரும்னு நினைக்கிறேன். ஆ, 19 வயசு போட்டாலும் பாருங்கள் ஸ்டார்ட் டு எண்டுக்கு போகுது. ஆனால் வந்து 17 போடலாம், உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அது போட்டாலும் ஸ்டார்ட் மட்டும்தான் போகுது, ஆனால் எண்டுக்கு போகல. அப்படின்னா இந்த கோடு வந்து 18 வயசு மேலே இருந்தால் மட்டும்தான் ஃபுல் கோடே வந்து கீழே வரைக்கும் போகுது, இல்லைன்னா பாதிலே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதான் வந்து அந்த காட் கிளாஸ் பண்ணோம். அப்படின்னா நம்ம இந்த எல்ஸை நம்ம கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர்த்த வந்து கோட் மெயின்டைனபிலிட்டி. ஸோ இப்போ நான் இதெல்லாம் தூக்கிடலாம், எனக்கு இந்த இஃப்பில் வந்து அந்த கர்லி ப்ராக்கெட் தேவையில்லை. இம்மேந்து ஒரு கோடை எப்படி தான் வந்து மெயின்டைனபிலிட்டி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகே இந்த ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி தானே கால் ஆகுது, அப்படின்னா நம்ம வந்து ரிட்டன் கீவேர்ட் போட்டு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு வாட்டி கால் பண்ணலாம் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தாலும் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக வேலை செய்யும். ஆல்ஃபாபெட்டிக்கல் போட்டால் என்டர், 120 போட்டால் ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ், 40 போட்டாலும் வெல்கம் டு த சைட், 17 போட்டாலும் டூ யங் டு த சைட். அப்படின்னா ப்ராப்பராக போயிட்டு வர கோடு. ஸோ இதான் வந்து மெயின்டைனபிலிட்டி, ஒரு கோடு பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சிட்டோம். அது என்ன ஃபோர்த்துன்னு நீங்கள் கேட்பீங்க, வந்து பர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இங்கே கார்னரில் வந்து இந்த மில்லி செகண்ட் போயிட்டு வருமா. ஸோ இதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. பேசிக்காக ஒரு சைட்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ, மில்லி செகண்ட்ஸ்குள்ளே இருந்தால் அதுதான் வந்து அந்த சைட் ரொம்ப பவர்ஃபுல். பேசிக்காக இதான் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட்லாம் எழுதுவாங்க. ஸோ அந்த லைன்ஸ் ஆஃப் கோட்லாம் வந்து மில்லி செகண்டில் வந்து ஃபுல்லாக ரன் ஆகி முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க கோட்லாம் எழுதி போடுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே வந்து மில்லி செகண்டில் மட்டும்தான் இருக்கணும், செகண்ட்ஸில் இருக்கக்கூடாது. செகண்ட்ஸில் இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப பேட். ஸோ பேக் எண்டும் சரி ஃப்ரண்ட் எண்டும் சரி எல்லாமே மில்லி செகண்டில் இருந்தால் மட்டும்தான் கெத்து. ஸோ இதான் வந்து த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் கோட். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட், நான் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக ரெண்டான விஷயத்தை சொல்லலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த ஃபோர் பில்லர்ஸ் கோட்டில் வந்து ரெண்டு திங் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா மெயின்டைனபிலிட்டி அண்ட் ரீடபிலிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. மற்ற ரெண்டும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் மாடிஃபை பண்ணிக்கலாம், ஆர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஆனால் ரெண்டு இம்பார்ட்டண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து நான் சொல்லியிருப்பேன், பேக் ஹேண்டோ ஃப்ரண்ட் ஹேண்டோ வந்து மில்லி செகண்டில் இருந்தால் நல்லா இருக்குன்னு. அப்படிலாம் இல்லை, செகண்ட்ஸில் கூட இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு 5 seconds இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இம்பார்ட்டன்ட். பேக் ஹேண்ட் வந்து மில்லி செகண்டில் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்டராக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.